இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இது கோர்ட்டுக்கு ஆப்போசிட் ஏரியா. இப்போ நம்ம இந்திரா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நேராக போகிறோம். நம்ம லேஅவுட்க்கு வந்து இதில் உள்ளே இருக்குது. மொத்த சதுரடின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1100, 1200, 1300, 1400. மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு ஒரு 3, கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு ஒரு 4 சேல்ஸுக்கு பண்ணியிருக்கோம். இந்திரா நகர் எக்ஸ்டென்ஷன், இப்போ அந்த ரோடுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கிட்ட தான் நம்ம போகிறோம். சேல்ஸ் வீடுக்கு நல்ல இடம், அதேமாதிரி வாங்கி போடுறதுக்கும் நல்ல இடம். ஏன்னா இன்றைக்கி இந்திரா நகரில் 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருக்குது. இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம அவ்வளோலாம் சொல்லலாம், 2100 ரூபா சொல்லியிருக்கோம். மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு 2000 ரூபாய் குறைச்சி கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்கும். ஒரு 1900 ரூபா, 1950 ரூபா அந்த ரேஞ்சில் ஃப்ளாட் வந்து கொடுக்கலாம். இந்த இடம் வந்து இந்திரா நகர் எக்ஸ்டென்ஷன், டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு. இந்த இடத்துக்கு லோன் பண்ணிக்கலாம், லோன் போட்டு வாங்குறதுனாலும் நம்ம அதை வாங்கி லோன் போட்டே கூட வாங்கி கொடுத்துர்லாம். அப்படி ஒரு தங்கமான இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துடும். இது அங்கிட்டு பார்த்திங்கன்னா சென்னமநாயக்கம்பட்டி ஊர் தான் வந்துடும். இப்போ நம்ம இந்த லேண்டு லொக்கேஷனில் தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு 13 ஃப்ளாட் வந்து லேஅவுட் பிரித்து 23 அடி ரோடு போட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 50 மீட்டருக்கு தான் தார் ரோடு இல்லை. மற்றபடி வந்து ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்திரா நகர் எக்ஸ்டென்ஷனில் தான் இந்த இடமே அமைஞ்சிருக்கு. நல்ல சொத்துங்க. ஏன்னா இந்த கரெக்டேட்டை சுற்றி நம்மளுக்கு ஃப்ளாட் வந்து பார்க்கும்போது தண்ணி வசதியோடு எதுவும் பிரச்சனை இல்லாத இடமாக கிடைக்கிறது வந்து அபூர்வம் தான். இப்போ இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ளாட் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 35x35, 35x36, 36x36. இது மூணு வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு. 1100 சதுரடி, 200 சதுரடி, 1300 சதுரடி அந்த மாதிரி வரும். கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 38x40, 38x38 அந்த மாதிரி சைஸில் வந்து நம்மளுக்கு டைமென்ஷன் கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த இருந்து போகும்போது ரைட் சைடு வளையணும். இது 23 அடி ரோடு. இப்போ அந்த போஸ்ட் மரத்தை ஒட்டி இதுதான் லேஅவுட்டு. ரோட்டிலேருந்து 50 மீட்டர் கூட வராது. இந்த 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 57x38 இருக்குது. இப்போ நம்ம அந்த வீட்டை ஒட்டி இருக்க ஃப்ளாட் பூராமே மேற்கு பார்த்தது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டில் தான் நிற்கிறோம். இந்த இடத்துக்கு லோன் பண்ணிக்கலாம். இதில் 2 இடம் மட்டும் அவங்க கொடுக்கலாம். அந்த வெள்ளை வீட்டை ஒட்டி இருக்க ஃப்ளாட்டும் அந்த தென்னை மரத்துக்கிட்ட இருந்த ஃப்ளாட்டும் கொடுக்கலாம். மீதி எல்லாமே வந்து ஒரு 7 ஃப்ளாட் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்திரா நகர் எக்ஸ்டென்ஷன் பேக் சைடு. அங்கிட்டு போனால் சென்னமநாயக்கம்பட்டி ஊர் வந்துடும். அதில் இந்த இதுலேருந்து மேற்கில் ஒரு ரோடு போகுது. அங்கிட்டு போய் வெளில வந்தால் நம்ம சிவா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துடும். அது முருகன் கோயில். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லேஅவுட்டை ஒட்டி அங்கிட்டு இருக்க முருகன் கோயில். ஊர் பொது கோயில் கிடையாது, தனிமுத்த கோயில் முருகன் கோயில் இருக்குது, தனிநபர் கோயில் மாதிரி. இந்த லேஅவுட்டுக்கு 23 அடி ரோடு பிரிச்சுருக்காங்க. அந்த வெள்ளை வீட்டை ஒட்டி நம்மளுக்கு பப்ளிக் பேப்பர்ஸில் பூங்காவுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. மித்தபடி லேண்டு டைமென்ஷன் வந்து நல்லாவே வந்திருக்கு. வேறு எதுவும் தகவல் வேணும்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்த நம்ம வாங்கித்தர நம்ம ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.